அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க விவசாயம் எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்திருக்குன்னு அதனாலே அந்த ஊர்லேருந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி வந்து விவசாயம் பொய்த்து இருக்கு விவசாயத்தை விட்டு எல்லாரும் வெளியில் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இளைஞர்கள் மிகுந்த ஆர்வத்தோட விவசாயத்தை எடுத்து முழு நேரமாகவும் பகுதி நேரமாகவும் பண்ணுற ஆட்கள் நிறைய பேர் இங்கே உருவாகிட்டே இருக்காங்க அதில் சில பேர் நம்ம கூட வந்திருக்காங்க அவங்க கூட நம்ம சில விஷயங்களை பேசுவோம் அவங்களுடைய அனுபவம் எப்படி இருந்திருக்கு அவங்க பாதை எப்படி இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம் அர்ச்சனா ஸ்டாலின் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எப்படி விவசாயத்தை தேர்ந்தெடுத்துங்க இப்போ எப்படி போயிட்டு இருக்கு வணக்கம் நான் படித்தது இன்ஜினியரிங் அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தேன் அப்பாவோட ஆசைலாம் வந்து திரும்ப ஊருக்கு போகணுன்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஆனால் அப்போ விவசாயம்லாம் தெரியல பட் காலேஜ் முடிச்சுட்டு ஐடி ஜாப் போயிட்டேன் அடுத்து நடுவில் ஒரு ஃபெலோஷிப்பாக இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணேன் கடைசியில் என்எஸ்எஸ் இல்லாமல் போவோம் இல்லையா காலேஜ் அப்போ அப்பா ஊரில் பார்த்தப்போ நான் செடி போட்டிருக்கேன் ஆனால் காசு இவ்வளோ தான் வருது எங்கள் வீட்டில் ஒரு கேன்சர் பேஷண்ட் அந்த மாதிரி நிறையா கதைகள் கேட்டது எல்லாமே ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து இவங்க எல்லாருமே கிராமத்தை விட்டுட்டு வெளியில் வராங்க இப்போ நானும் அப்படி தானே வந்திருக்கேன்ற ஒரு புரிதல் வந்துச்சு ஸோ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நானும் என் ஹஸ்பண்டும் வேலையெல்லாம் விட்டுட்டு சரி நமக்கு தேவையான உணவை நம்ம பண்ணலாமே அப்படின்னு நினச்சோம் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மாடித்தோட்டம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஒரு நாலு செடி வளர்க்குறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு கீரை வளர்த்தாலே ஒரு மாதம் ஒரு அவ்வளோ ஓட்டையோடு தான் கீரை வருது ஸோ அப்படின்றப்போ அந்த கன்சூமராக நிறையா பிரச்சனைகளையும் இதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் சரி ஒரு சின்னது மாடித்தோட்டத்தில் எல்லாமே கிடைக்காது ஒரு லேண்டை லீஸ் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படி தான் நாங்கள் வந்து ஃபார்மராக மாறினோம் பட் இப்போ ஒரு எட்டு வருஷம் ஆகுது ஜேர்னி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐடி லைஃப்பில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு தெரியல பட் இந்த கடைசி எயிட் இயர்ஸ் வந்து நம்ம மண்ணை பற்றியோ நம்ம உணவை பற்றியோ நிறைய ப மரபு விஷயங்களை இழந்துட்டோன்ற அந்த கவலையெல்லாம் போய் எவ்ரிடே இஸ் நியூ லேர்னிங் ஸோ வாழ்க்கை முறைன்றது இப்போ ரொம்ப திருப்தியாக இருக்குது பட் நீங்க வந்து அப்ப ஐடில இருந்த கம்ஃபர்ட்டியும் அந்த வருமானத்தை மிஸ் பண்ணலையா एक्चुअली அப்ப எக்ஸ்ட்ராவா நிறைய இருந்துச்சு இப்போ எக்ஸ்ட்ரா அதிகமா இருந்துச்சு இப்போ எக்ஸ்ட்ராவா இல்ல ஓகே ஆனா இன்னைக்கு நான் ஆரம்பிச்சது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அது வந்து கிட்டத்தட்ட நம்ம நஞ்சில உணவு அப்படிங்கிறது ஒரு லக்ஸரி மாதிரி ஆயிட்டிருக்கு இல்லையா சோ நான் மட்டும் நான் வியாபாரத்துக்கு வந்தப்போ என்னன்னா 10000 ரூபாய் சம்பாதிக்க கஷ்டமா இருந்தது இன்றைக்கி நம்ம கூட இருக்க ஃபார்மஸ்லாம் இருபதாயரூவா முப்பதாயரூவா சம்பாதிக்கிறப்போ நமக்கு சந்தோஷமாக இருக்கு ஸோ நிறைய பேரை சேர்த்து ஜாப் கிரியேஷன் பண்ணுறோம் தேங்க்யா சார்